மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கையில் கட்டுடன் போலீஸ் வாகனத்திலிருந்து சவுக்கு சங்கர் இறங்கி உள்ளே செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிய ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பிரபல யூடியூபரும் சவுக்கு மீடியா முதன்மை செயல் அதிகாரியுமான சவுக்கு சங்கர் கடந்த 3ஆம் தேதி இரவு தேனியில் உள்ள தனியார் விடுதியில் அவரது ஓட்டுநர் ராம் பிரபுவுடன் தங்கியிருந்தார். இந்நிலையில் கோவையிலிருந்து வந்த போலீசார் சவுக்கு சென்ற வாகனத்தில் கஞ்சா இருப்பதாக கூறி அவரை அன்று அதிகாலை 3 மணி அளவில் கைது செய்து கோவைக்கு அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அவருடன் தங்கியிருந்த ராஜரத்தினம் மற்றும் ஓட்டுநர் ராம் பிரபு ஆகிய இருவரையும் பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று சுமார் 18 மணி நேர விசாரணைக்கு பின் நள்ளிரவு 11:30 மணிக்கு தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அதில் சவுக்கு சங்கர் உள்ளிட்ட 3 பேரும் அவர்களை கைது செய்ய சென்ற பெண் போலீசாரை தாக்க முயன்றதாகவும் அவதூறாக பேசியதாகவும் அவர்கள் வந்த காரில் தலா 100 கிராம் வீதம், 4 பாக்கெட்டுகளில் மொத்தம் 400 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாகவும் பெண்கள் வன்கொடுமை சட்டம், போதைப் பொருள் பயன்பாடு தடை சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் அவர்கள் வந்த இனோவா கிருஷ்ணா கார், ரொக்க பணம் ரூபாய் 70,000, 3 கேமராக்கள், லேப்டாப்கள், மணிபர்ஸ், ஏடிஎம் கார்டுகள், ஆதார் கார்டு, பான் கார்டு, மொபைல் போன்கள், ஓட்டுநர் உரிமங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் போலீசாரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலையில் ராம் பிரபு மற்றும் ராஜரத்தினம் ஆகிய இருவரும் நள்ளிரவு 11:30 மணிக்கு தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இதே வழக்கில் 4வது குற்றவாளியாக கமுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் மகேந்திரன் சவுக்கு சங்கருக்கு கஞ்சா விற்பனை செய்ததாகவும் மகேந்திரனை பிடிக்க சென்ற போது அவரிடம் 2.6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வழக்கில் கூடுதல் தகவல்கள் சேர்க்கப்பட்டன. தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் 1 கிலோ எடைக்கு குறைவான கஞ்சா வழக்குகளை விசாரிக்க மட்டுமே அதிகாரம் உள்ள நிலையில் தற்போது சவுக்கு சங்கர் வழக்கில் 3 கிலோ பிடிபட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு தேனியில் இருந்து மதுரை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கர் கையில் கட்டுடன் போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து சவுக்கு எதிராக பெண்கள் உட்பட திமுகவினர் பலரும் கோஷமிட்டு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிய ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.